திராவிடக்கழகம் சாதி ஒழிப்பில் செய்த வேலைகள். என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிள், சாதி ஒழிப்பில் திராவிடக் கழகம் செய்த வேலைகள், பெண்ணுரிமைக்காக திராவிடக் கழகம் செய்த வேலைகள். சரியா, பெண்ணுரிமைக்காக ஐயா கலைஞர் செய்த வேலைகளை விடுங்க, நான் அவரை சொல்லவே இல்லை, திமுகவை சொல்லவே. திராவிடக் கழகம் தூங்கின காலகட்டத்துல பெரியாரின் குறுக்கி ஏற்றுதான் முதல் முறையாக தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். தாழ்த்தப்பட்டங்கிற சமூகத்து இந்த தாழ்த்தப்பட்டங்கிற வார்த்தைக்கு தான் என்றது இப்ப திராவிட கழகத்தினர் வாங்கி கட்டினது. சரியா, பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் நீதிபதியாக மாறியிருக்கிறார். பெரியார் கொடுத்த காரணத்தினால்தான் இங்கே ஒரு நீதிபதி அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு முன்னாடி செஷன்ஸ் கோர்ட்ல அம்பேத்கர் அவர்கள் நீதிபதியாக இருந்தார். சரியா, கொஞ்ச காலம் அது யார் ரெக்கமெண்டேஷன்லையும் இல்லை. சரியா, நீங்க வந்து பட்டியலினத்தில் இருந்த ஒருத்தருக்கு உங்களுடைய இந்த இவர் இப்போ ரீசெண்டாக KKSSR ரெட்டி அவர்கள், ரொம்ப பர்பஸாக அந்த வார்த்தையை சொல்றேன், KKSSR ரெட்டி அவர்கள் அவருடைய ரெட்டியார் சங்க மாநாட்டில் பேசியிருப்பார், நீங்கள்லாம் உள்ள வாங்கறணும்னா, ரெட்டியார் சமூகம்லாம் முன்னேறணும்னா, நீ அரசு வேலை வாய்ப்பில் வரணும்னா, நீ உள்ளவா, உன்னை வந்து இந்த புல்டோசரில் வச்சு இப்படி தூக்கி விடுவாங்கல்ல, அந்த மாதிரி உன்னை புஷ் பண்ணி அரசு பண்ணு வேலையில் உட்கார வச்சிடறேன் அப்படின்னு அவர் டைலாக் சொல்லுவார். அந்த மாதிரி எந்த தகுதியும் இல்லாம, எந்த திறமையும் இல்லாம, லால படிக்காம, எந்த தகுதி இல்லாத ஆளை கொண்டு போய் நீங்க லாயரா உட்கார வைக்கல. எனக்கு 18% இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா, அந்த இடஒதுக்கீட்டின் கீழ்தான் அரசியல் நிர்ணய சட்டம் சொல்லுகின்றதுபடியா, அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகின்றபடி நீ என்னை கொண்டு போய் அந்த போஸ்டிங்ல உட்கார வச்சே ஒழிய, அதுக்கு அண்ணன் திருமா அவர்கள் அந்த திருச்சி மாநாட்டுல அதற்கான பதிலா சொல்லிட்டாரு. அதனால நான் திரும்பி அதை வந்து சொல்ல, அது கூட நீங்க எப்படி சொன்னீங்க, எப்படி சொன்னாரு உங்க அரசு முதலி, முதலிதான் இனிமேல் அவரு அவங்க வந்து அரசு, நான் சொல்றேன் எங்கள் அண்ணன் திருமா வந்து தேர்தல் அரசியல் இருக்காரு, அதனால அவர் வந்து தோழமை சுட்டுதல் தான் செய்ய முடியும். நாச்சியார் சுகந்திங்க மாதிரி 1000 பேர் நாங்கள் தேர்தல் அரசியலுக்காக வேலை பண்றவங்க கிடையாது, நாங்க பேசுறவங்க. நீங்க ஒரு அமைப்புல இருக்கிற எல்லாருமே அப்படியே 100% தூய்மையானவர்களா இருக்கணும். நீ எங்கயாவது போய் இப்ப எனக்கு சொன்னீங்கல்ல வந்து ஒரு எனது பட்டியல் சமூக பட்டியல் தாழ்த்தப்பட்டவனை அவர் சொன்ன அந்த இது அந்த கிளாஸ்ல அந்த வீடியோ தான் இடையில போடுங்க இன்சர்ட்ல, தாழ்த்தப்பட்டவனை நீதிபதியை ஆக்குனதே திராவிட இயக்கம் போட்ட பிச்சைன்னு சொல்றீங்க. எங்கயாவது போய் உட்காந்து இதே பதில நீங்க எங்கயாவது ஒரு எம்பிசி கார்ட்ட சொல்வீங்களா, இன்னைக்கு திராவிட கழகத்துல பெரும்பான்மையாக பதவிகளில் இருப்பவர்கள் தேவர்கள் தான், அந்த தேவர்கள் சமூகத்துல போய் நீங்க அங்க நின்று மீட்டிங்ல நின்று உங்களை அரசின் பெரிய பெரிய பதவிகளில் உட்கார வைத்தது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை தான் அப்படின்னு டைலாக் பேசுவீங்களா, பேசுங்க வெட்டுவான். அப்ப ஆளுக்கு தகுந்த மாதிரி நீங்க அரசியல் பேசுவீங்களா, இல்ல தெரியாம கேட்கணும், நீங்க ஆளுக்கு தகுந்த மாதிரி அரசியல் பேசுவீங்களா, அப்ப சமூகம் பார்த்து பேசுவியா, ஏன்னா பட்டியல் இருங்க, பட்டியல் சமூகத்தை பார்த்து பேசினா அவன் நம்மளை எதுவுமே பண்ண மாட்டான் அப்படிங்கிற தைரியத்துலதான் ஆர் எஸ் பாரதி முதலி மட்டும் இல்ல, நேரு ரெட்டி மட்டும் இல்ல, அவரு KKSSR ரெட்டி மட்டும் இல்ல, இன்னும் அந்தந்த சாதி சங்கங்களில் போய் பேசிக்கொண்டிருக்கின்ற உங்கள் உயர்சாதி ஆண்டைகள், உயர்சாதி ஆண்டைகள் ஏன் என்ன தைரியத்தினால இருந்தாலும் அந்த என் தனி சாதி பேரை சொல்லி நீ செஞ்சிருவியா, நீ போயிருவியான்னு ஏன் கேக்குற, உன்னை நாங்க எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா ஐயா சுவாமி எனக்கு ஏதாவது ஒரு பதவி கொடு பட்டம் கொடுன்னு சொல்லிட்டு அங்க இந்த பட்டியல இருந்த சமூகத்தை சேர்ந்த 1-2 பேரே அங்க உட்காந்துருக்காங்க. சரியா, அந்த காரணத்தால் அவன் ஒருத்தங்க உட்காந்துருக்கான், 2 பேர் உட்காந்துருக்கான், 3 பேர், இப்ப நான் அவன் சொன்னோன்னு என்ன சொல்லிடுவாங்க தெரியுமா, எங்க ஐயாவை பார்த்து நீங்க கெட்டவாத்துல பேசிட்டேன்னு சொல்லிட்டு அதை ஒரு ட்ரெண்ட் ஆக்கி விட்டுருவாங்க. சரியா, அங்க ஒருத்தர் 2 பேர் உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா, அந்த இதனால ஒட்டுமொத்த பட்டியல் இனமே வந்து நம்ம இவ்வளவு எவ்வளவு கேவலமான பேசினாலும் பொறுத்துட்டு இருப்பான் அப்படின்னு நினைக்காதீங்க, அந்த காலம் மலையறிச்சு. நீங்க வந்து பார்ப்பனர் அல்லாத இயக்கம்னு மாறி திராவிட கழகமா மாறி பார்ப்பனவர்களோட அரசியல்ல அவங்க இருந்த ஆதிக்கத்தை ஒழிச்சு, வேலைவாய்ப்புகள் அவர்களுக்கு இருக்கிற ஆதிக்கத்தை ஒழிச்சு, அத்தனை இடங்கள்லயும் நாங்க பிற்படுத்தப்பட்டவர்கள் போய் உட்காரணும்னு நினைக்கும் போது பட்டியலினத்தவன் அப்படி நினைக்கும் போது மட்டும் அது தவறு, அது தவறு, அது தவறு, அது நான் உனக்கு போட்ட பிச்சை, அது நான் உனக்கு பிச்சைன்னு ஏன் சொல்றீங்க, அந்த மனப்பான்மை எங்க இருந்து உங்களுக்கு வருதுங்க, எத்தனை பேர் ஒரு ஆர் எஸ் எஸ் முதலி சொன்னப்ப
ஆர் எஸ் பாரதி முதலி சொன்னப்பா எத்தனை பேர் அதை கண்டிச்சீங்க? நீங்க கண்டிச்சீங்களா? உங்களை மாதிரி எத்தனை பேர் முகநூல்ல நீங்க கண்டிச்சாங்க? எத்தனை பேர் அதை பத்தி பேசினாங்க? இன்னைக்கு ஒரு நாச்சியால் சுகந்தி வந்து எழுதிட்டா, பிற்படுத்தப்பட்டோர்னு எழுதின ஆசிரியரை தவறுன்னு சொல்லிட்டா, ஆசிரியரை பார்த்து கேள்வி கேட்டுட்டா அப்படின்னா, ஆசிரியை பார்த்து கேள்வி கேட்கவே கூடாது என்றால் அது பெரிய திடலா வேற எதுவுமா? நான் வேற வார்த்தையை சொல்ல விரும்பல. ஏன்னா என்னுடைய வார்த்தைகள் எந்த நேரத்திலும் ஆர் எஸ் எஸ் காரனுக்கு ஒரு எவிடன்ஸா மாறிடக்கூடாது. நான் சொல்ற வார்த்தையை வச்சு ஒரு ஆர் எஸ் எஸ் காரன் ஒரு பெரிய நூக்கன் காரனை எடுத்துட்டு வந்து உங்களை கேள்வி கேட்டக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நிறைய விஷயங்கள் இங்க அடக்கி வச்சுட்டு இருக்கோம். சரியா? அதனால சும்மா நீங்க வந்து நீலசங்கி நீலசங்கி ரெண்டாவது விஷயம் நீங்க சொன்னீங்களா, நீலசங்கி அந்த நீலசங்கிங்கிற இடத்துல போட்டுட்டு உங்க உங்க இயக்கத்தோட அந்த ரெண்டு சின்ன நிறங்களை போட்டு நான் ப்ரொனவுன்ஸ் பண்ண கூட விரும்பல. கருப்பு சிவப்பு சங்கி நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நான் அதை நான் சொல்றதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறீங்க? எத்தனை நிமிஷம் ஆகும் சொல்லிட்டு போயிடலாமே. என்னை வந்து நீங்க ரெண்டு நாள் இந்த மூணு நாளா முகனும் இல்ல, குறைந்தபட்சம் என் கண்ணுல பட்டது ஒரு 5000 நீலசங்கி. அதை பார்த்து நான் அழுதுட்டு இல்ல, காயப்பட்டு இல்ல. ஏன்னா இது உங்கள் இயல்பு. முதல் வந்து உங்க ஊர்ல வந்து பெண் அரசியல் பேசவே கூடாது, ரெண்டாவது ஒரு பொம்பளை இப்படியெல்லாம் கேள்வி கேட்கலாமா? அதுவே உங்களுக்கு பெரிய இஷ்யூ. இது எல்லாமே உங்க ஆணாதிக்க ஆண்டை சாதிய ஆண்டை மனோபாவத்துல இருந்து வருது. சரியா? நீங்க என்ன அங்க மொத்தமா உட்கார்ந்துருக்கிறது எல்லாருமே நீங்க பிற்படுத்தப்பட்டவர்கள். உங்களோட ஆதிக்கம் அதிகம், உங்க பிற்படுத்தப்பட்ட ஒட்டுமொத்த சமூகம். நீங்க பெரிய குரூப் யா? நீங்க 70% இருக்கிற குரூப். நான் வெறும் 20% இருக்கிற குரூப்ல இருந்து வரவன். 70% நோக்கி ஆண்டாண்டு காலமா அடிமையா இருக்கிற பொம்மனாட்டி என்னை பார்த்து கேள்வி கேட்டா பார், அங்கிருந்துதான் வருது உங்களுக்கு கோபம். இந்த கேள்வியில நான் பிற்படுத்தப்பட்டோர்ன்றது நான் சொன்ன வார்த்தையில தவறு இருந்ததுன்னா நீங்க அங்க குறிக்கலாம். திமுக ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அங்கதான் சகட்டு மெனுக்கு எல்லாத்துக்கும் பட்டம் தருவாங்க. ஆனால் நீங்கள் கேட்டது போல் ஏன் நான் இவர்களை பார்த்து இந்த இந்த சங்கி என்று நான் சொல்ல முடியாது என்றால், நான் பெரியாரையும் படித்தவள், பெரியாரையும் ஏற்றுக்கொண்டவள், பெரியார் சொன்னது போல நான் எந்த சடங்குகளையும் செய்யாமல் திருமணம் செய்து கொண்டவள். இன்றும் என் கழுத்தில் தாலி கிடையாது. சரியா? பெரியார நான் முழுசா உள்வாங்கிக்கிட்டவள். பெரியார் சொன்ன போல்கள் முடிந்த அளவுக்கு நான் என் எளிமையான வாழ்க்கைகளை வாழ்ந்து கொண்டிருப்பவள். விமர்சனம் இருக்கும் கேட்பேன், ஏங்க நீங்க கீழ்மணி வெண்மணியில வந்து கீழ்மண்மணி படுகொலை கேட்பேன், ஏன் தாத்தா நீ பேசலன்னு நான் கேட்பேன். இட்ஸ் மை ரைட். ஆனா நீ வந்து என்ன சொல்ற, நீ கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா நீ இங்கிருந்து வந்த, அது ஒரு காலம் நீ அங்கிருந்து வந்த, அதனால நீ கேள்வி கேட்க கூடாதுன்னு சொன்னா வாயை முட்டு போவான். அந்த காலம் ஓடிவிட்டது. அது 90களுக்கு முன்னான காலம். 90களுக்கு பிறகு இங்கு அரசியலில் இந்தியா முழுக்க பட்டியலினம் வெகுண்டெழுந்து இருக்கிறது. பெரிய புரட்சி வந்திருக்கிறது. அந்த புரட்சியை உணராமல், கால மாற்றத்தை உணராமல் நான் வந்து உன்னை வந்து இப்படித்தான் சொல்லுவேன். உனக்கு போட்ட பிச்சாதான், உனக்கு போட்ட எத்தனை காலம் சொல்லுவேன், இட்ஸ் மை லீகல் ரைட். இனிமேல் நீ பிச்சை பிச்சைன்னா சொல்ல முடியாது. அதனால் நான் அப்படித்தான் கேட்பேன். அதனால் நீங்க எனக்கு பெரிய, அதாவது என்னுடைய அம்பேத்கரை, ஏன்னா இன்ன வரைக்கும் நீங்க உங்க அம்பேத்கர்னு நீங்க அவரை ஏற்றுக்கொண்டது இல்லை. அவரோட பிறந்த தினத்துக்கு போய் இன்ன வரைக்கும் ஐயா வீரமணி அவர்கள் போய் ஒரு மாலை போட்டது கிடையாது. ஏப்ரல் இந்த ஏப்ரல் 14 போய் போட்டாரா? போடலை, போட மாட்டாரு. ஏன்னா அவர் ஒருபுறம் அம்பேத்கரை வந்து தலைவராக ஏற்றுக்கொண்டவரான்னு தெரியாது, போட மாட்டாரு. சரியா? ஆனா நாங்க எங்க இருந்தாலும் பெரியார அவரை நாங்கள் கடவுளாக பார்க்கவில்லை. என் அரசியல் குருவில் பலரில் ஒருவராக நான் பெரியாரை ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலும், பெரியார் நான் சொன்னாலும் அந்த விஷயத்துல நான் சொன்னேங்கிறக்காக அந்த விஷயத்த நீ ஏத்துக்காத, அது உண்மையா பொய்யானு உன்னுடைய பகுத்தறிவை வச்சு நீ கேளு அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அதன் அடிப்படையிலும் தான் நான் இங்க கேள்விகளை எழுப்புகிறேன். நீங்கள் கேள்வி எழுக்கிற என்ன வந்து உட்காந்து கிழிக்கிறேன், தொங்க விடுறேன், நான் அம்பலப்படுத்துறேன்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் கிழிப்பது என்னை அல்ல, பெரியார் என்கிற ஆளுமை கற்றுக் கொடுத்த தத்துவத்தை நீங்கள் கிழிக்கிறீர்கள். அப்படி கிழிக்கும் போது நான் எல்லா இடங்களிலுமே கேள்வி கேட்பேன். சரியா? இரண்டாவது, நான் மிக தெளிவாக இந்த முகநூல் இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு, குறிப்பாக திராவிட இயக்கத்தையும் திமுகவையும் சேர்ந்த ஆதரவாளர்கள், திமுக கட்சியில இருக்கவங்கன்னு நான் சொல்லல, இணையத்துல வந்து இனிமேல் நீங்க வந்து எந்த பெண்ணையும், எந்த பட்டியலின பெண்ணையோ அல்ல பட்டியலினத்தை சேர்ந்த ஆணையோ வந்து ஜஸ்ட் லைக் டைட் நம்ம வந்து தூக்கி போட்டு மிதிச்சிடலாம். அவங்க வந்து பேசினா நாங்கள் நீலசங்கின்ட்டு
போயிடலாம் அப்படின்றதெல்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் ஆண்டைகளாகவே தான் இருக்கிறீர்கள், நீங்கள் ஆண்டைகளாகவே தான் இருக்கிறீர்கள். நாங்கள் சம தர்மத்தை விரும்புகின்ற மனிதர்களாக இருக்கிறோம், நாங்கள் மனிதனாக ஆக்குகின்ற முயற்சியில் இருக்கின்றோம். இந்த நீலசங்கி என்று நான் என் முகநூலில் நான் போட்டுக்கொண்டதற்கு காரணம் கூட என்ன தெரியுமா? நீங்கள் என்னை நீலசங்கி என்று விமர்சனித்தது எந்த அளவில் சரி என்பதை என்றாவது ஒரு நாள் நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்கின்ற ஒரு காரணத்துக்காக மட்டுமே தான் அதை என் முகநூலில் நான் அவர் போட்டுக்கொண்டேன் ஒழிய வேற யாரையும் அது காயப்படுத்துவதற்காக இல்லை. இன்னும் நீங்க காலங்காலமா உட்காந்துட்டு அம்பேத்கரம் பேசுகிற எல்லாத்துக்கும் வந்துட்டு நீலசிங்கி நீலசிங்கி நீலசிங்கின்னு நீங்க பட்டம் கொடுத்துட்டு இருந்தா அந்த பட்டத்தை பொறுத்து போக இனிமேல் யாரும் தயாராக இல்லை. எங்களுடைய போராட்டம் இந்த சோசியல் சிஸ்டத்தை மாற்றுவதற்கு நாங்கள் சிறு துளி எறும்பாக இருக்கிறோம், அவ்வளவுதான். நீங்க ஏதோ வீட்டுல உட்காந்து சமைச்சு பார்த்துட்டு இருக்க ஒரு பொம்பளை, அவளை நம்ம என்ன வேணாலும் பண்ணா என்ன வேணாலும் ட்ரால் பண்ணாலும் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது உங்கள் அறியாமை. அந்த அறியாமை பார்த்து நான் பரிதாபப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.